என் பேரு முகமது ஆகில், நான் தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். எங்க அண்ணன் பேரு முகமது அஃப்தர், அவன் நைன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இந்த வீடியோ பண்ணியிருக்கோம். எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. இது பாலைவனத்துல உணவு இல்லாம தண்ணி இல்லாம வாழக்கூடிய ஒரு அதிசய விலங்கு. இது குட்டி போட்டு பால் ஊட்டும் வீட்டு விலங்கு. அது மட்டும் கிடையாது, இது பாலைவனத்தில் வாழும் தாவரம் உண்ணி. ஒட்டகத்தின் இடை பார்த்துட்டீங்க அப்படின்னா 250 to 650 kg வரைக்கும் வளரும். இதோட உயரம் பார்த்துட்டீங்க அப்படின்னா 7 to 8 feet வரைக்கும் வளரும். இது உயிர் வாழ்றது பார்த்துட்டீங்க அப்படின்னா 30 to 50 feet வரைக்கும் உயிர் வாழுது. இது பார்ப்பதற்கு சாதாரண விலங்கு மாதிரி தான் தெரியும், ஆனால் இது மணிக்கு 40 to 65 kg வரைக்கும் ஓடும். இது 200 kg எடையை சுமந்து கொண்டு 50 kg வரைக்கும் நடக்கும். கொதிக்கிற மணலிலையும் 50 degrees Celsius வெப்பத்திலையும் இது சாப்பாடு இல்லாம தண்ணி இல்லாம 8 days வரைக்கும் வாழும். கடும் குளிரிலையும் சாப்பாடு இல்லாம தண்ணி இல்லாம இது 6 months வரைக்கும் உயிர் வாழும். இதுக்கு புல் போன்றிய சிறிது உணவு கிடைத்தால் போதும், அடுத்த 10 months தேவையான அளவுக்கு சேமித்துக் கொள்ளும். இதோட உடலில் இருக்க முக்கிய பகுதி என்னன்னு பார்த்துட்டீங்க அப்படின்னா முதுகில் இருக்கிற ஹம் என்கிற பொழைப்பான பகுதி. ஒட்டகம் அதுக்கு தேவையான உணவு தண்ணி எல்லாத்தையும் வந்து தசை முண்டு பகுதியில் சேமித்துக் கொள்ளும். ஒட்டகத்தின் உடல் பகுதியில் இருக்கும் திமில் சுமார் 45 kg எடை வரைக்கும் சேமித்துக் கொள்ளும். ஒட்டகத்துக்கு தண்ணீர் கிடைக்காத நேரத்தில் அதற்கு தண்ணீர் கிடைத்தால் ஒரே நேரத்தில் 100 liters தண்ணியை குடித்துவிடும். ஒட்டகத்துக்கு இருக்கும் சிறுநீரகம் போல வேற எந்த உயிரினத்துக்கும் கிடையாது. ஒட்டகம் 1 liter நீரை கூட வேஸ்ட் பண்றதில்ல, அத்தனையும் சேமிச்சு மனிதனுக்கு பாலா தருது. 10 பசுமாடு கொடுக்கும் பாலை ஒரே ஒட்டகம் தருகின்றது. நமக்கு 15 to 20 liters வரைக்கும் பால் தருது ஒட்டகம். பசுப்பாலை விட ஒட்டகப்பாலையில் 3 times அதிகமாக இருக்கிறது விட்டமின் சி. ஒட்டகம் பல மைல் தூரத்தில் இருக்கிற நீரை கூட தன்னோட மூக்க சக்தியை வச்சு கண்டுபிடிக்கும். ஒட்டகத்துக்கு லப்பர் போல இருக்கும் உதர்களை வைத்து கற்றாழை போல இருக்கும் செடிகளை ஈஸியாக உங்க முடிகின்றது. அது மட்டும் கிடையாது, நாக்கே நீட்டாமலே அது மேயும். ஸோ இந்த வீடியோட முடிவு கொண்டோம். இந்த வீடியோ எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். பிடிச்சிருச்சு அப்படின்னா கீழே லைக் பண்ண கிளிக் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. அண்ட் நீ சேனல் பூசினா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்க. இன்னொரு சூப்பரான வீடியோவில் நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். உங்களை விடுறது உங்கள் யா பிரதர்ஸ். பாய்.